தியாக தீபம், திலீபன் அவர்களுடைய 32வது ஆண்டின் நினைவேந்தல், கடந்த 15ஆம் தேதி கட்சி பேதங்கள் எல்லாமே கடந்து தமிழ் மக்களாய் நாங்கள் அவ்விடத்திலே ஒற்றுமையோடு அந்த நிகழ்வை எங்களுடைய தேசத்திற்காக தங்களுடைய பிள்ளைகளை மண்ணுக்கு ஈன்ற பெற்றோர் அந்த இடத்திலே வந்து மாலை அணிவித்து அவருடைய குடும்பத்தார் சுடரேற்றி தியாக சுடரினை ஏற்றி தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 12 நாட்களும் உண்ணா நீர் ஏதும் ஆகாரம் இல்லாமல் அருந்தாமல் தன்னுடைய இலட்சிய கனவை வெல்ல வேண்டும் என்ற உணர்வோடு உண்ணா நோன்பிருந்து தன்னை இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஆகுதியாக்கிய ஒரு தியாக மைந்தனுடைய இந்த நினைவு நாளை, ஒரு அந்த நினைவிடம் அமைந்திருக்கின்ற இடம் மாநகரத்துக்கு உட்பட்ட இடமாக இருக்கின்ற காரணத்தால் இந்த சம்பவம், அதாவது 87ஆம் ஆண்டு நடைபெற்று அவர் தன்னை ஆகுதியாக்கிய பிறகு 88களிலே அதற்கென்ற ஒரு தூபியை அமைத்து முன்னாள் ஆணையாளர் சி வி கே சிவஞானம் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். இது நிச்சயமாக இந்த நிகழ்வை மாநகரம் பொறுப்படுத்த வேண்டும், மாநகரத்தினுடைய எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் அது செல்லக்கூடாது, இது மாநகரம் ஆண்டுதோறும் அந்த தியாக மைந்தனுக்காக அந்த நிகழ்வுகளை பொறுப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர்தான் தன்னுடைய சொந்த செலவிலே அந்த தூபியை அவர் அமைத்து அந்த தியாக சுடருக்கு ஒரு நினைவாலயத்தை ஏற்படுத்தியிருந்தார். அது பிறகு யுத்த காலத்திலே அது உடைக்கப்பட்டது. மீண்டும் அவர் நினைக்கின்றேன் கூட்டுறவினுடைய தலைவராக இருக்கின்ற காலப்பகுதியில் மீண்டும் அதனை மீள புனரமைத்து அந்த இடத்திலே திருப்பி அதை கட்டியிருந்த போதும் அதற்கு பிறகு ஏற்பட்ட சூழ்நிலையும் அதனை மீள அடித்தளம் இருக்கத்தக்கதாக அது உடைத்தறியப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்களும் இந்த மாநகரத்தினுடைய பொறுப்பை எடுத்த பிறகு எங்களுடைய மாநகரத்தினுடைய எல்லைக்குள்ளே அது இருக்கின்ற காரணத்தினால் இது மாநகரத்தினுடைய ஒரு நிகழ்வாக செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எல்லா உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் மத்தியில் இருப்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் பலரது கேள்வி இருக்கின்றது, இதனை மாநகரம் பொறுப்படுத்தால் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு அரசுக்கு இதற்கு எதிரான ஒரு அரசு பொறுப்பில் இருக்கின்ற போது அல்லது இந்த மாநகரத்தை அவ்வாறான நபர்கள் ஆட்சி செய்கின்ற போது இந்த மைந்தனுக்கு அவர்கள் நினைவேந்தல் செய்வார்களா? அவ்வாறு செய்யாமல் விட்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள், என்ன செய்வீர்கள் என்ற பலரது கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் இதை நான் மக்களிடம்தான் கேட்கின்றேன், அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த போறவர்களும் நீங்கள் தான், இந்த கேள்வியை ஏற்படுத்துகிறவர்கள் தான், அவ்வாறான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்த போகின்றீர்கள். ஆகவே யாரு ஆட்சிக்கு வந்தாலும் தியாக தீபம் திலீபன் அவருடைய நினைவேந்தலை இந்த ஆட்சியில் பீடத்தில் இருக்கின்ற யாரும் அதை நினைவேந்தியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இது தமிழனாய் பிறந்த ஒருவருடைய ஒரு தேசிய கடமை. இந்த கடமையை அவருடைய கட்சி, அவர் பினசன்ன வைக்கின்ற கட்சி கொள்கைக்கு முரண் என்ற பேதம் இல்லாமல் இந்த மாநகரத்தை ஆளுகின்றவர்கள் அந்த தியாகச்சுடருக்கு நினைவேந்தல் எடுத்தே ஆக வேண்டும். ஆகவே இது மாநகரத்தினுடைய வருடாந்த நிகழ்ச்சி நிரலிலே ஒரு நிகழ்ச்சியாக சேர்க்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட கால பகுதியிலே அந்த நினைவேந்தல் ஏற்பாடுகளை மாநகரம் பொறுப்படுத்த வேண்டும். ஆகவே அதுதான் என்னுடைய விருப்பமும். ஆகவே அதற்காக எல்லா இங்கே மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் சரி, சகல மக்களும் சரி, இது தனிப்பட்ட எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியிலும் நான் கூறுகின்ற விடயமல்ல, இது ஒரு தேசிய நிகழ்வு. எங்களுடைய
வரலாறுகளை நாங்கள் மறக்க முடியாமல் எதிர்கால சந்ததிக்கு வாழையடி வாழையாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு உன்னதமான நிகழ்வு. இந்த தியாகத்தை இவ்வாறு இந்த மண்ணில் ஒரு மைந்தன் செய்திருக்கின்றான் என்ற விடயங்களை எதிர்கால சந்ததி அறிய வேண்டும். அந்த இடத்திலே அவர்களுடைய நினைவு தூவி மீண்டும் அந்த இடத்திலே உருவாக்கப்பட வேண்டும். அதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாகவும் தொடர்ச்சியாக மாறி மாறி பல்வேறு அரச திருப்பு முனைகள் இந்த நாட்டில் ஏற்பட்ட காரணத்தாலும் அவசரகால பயங்கரவாத சட்டங்கள் எங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினாலும் நாங்கள் அதனை உரிய நேரத்திலே உரிய காலத்திலே முன்னெடுக்க பல தடைகள் இருந்த போதிலும் நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முடிந்த உடனே அதற்குரிய அடிப்படை ஆரம்ப பணிகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். ஆகவே 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு, இந்த நினைவேந்தல் நிகழ்வு கட்சி பேதங்கள் எல்லாம் கடந்து இதயபூர்வமாக எல்லோராலும் அனுஷ்டிக்கப்பட்டு அந்த மாவீர தாயினுடைய தியாகச் சுடரோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எதிர்வரும் 26ஆம் தேதி இதுபோன்று எந்த கட்சி பேதங்களுக்கும் இடம் கொடுக்க முடியாது, அவற்றை கடந்து அனைவரும் தமிழர்களாய் இணைந்து அவர் உண்ணா நோன்பியை ஆரம்பித்த இடத்தில் அவருடைய அந்த இடத்திலே நாங்கள் அவருக்கு அகவணக்கத்தை செலுத்தி மரியாதையை அந்த இடத்துக்கு கொடுத்து கடந்த வருடம் போன்று நாங்கள் அவருடைய தூவி நினைவாலயத்துக்கு சென்று அந்த இடத்திலே எங்களுடைய பண்பாட்டு முறைகளை உள்ளடக்கி தமிழ் தேசிய உணர்வோடு முறைப்படி சகல நிகழ்ச்சிகளும் நடைபெற்று தமிழர்களாய் அஞ்சலி செலுத்தி அந்த நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற செய்தியையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்காக நாங்கள் சகல மாநகர சபை உறுப்பினர்களும் இணைந்து சகல ஏற்பாடுகளை முன்னெடுப்போம் என்ற செய்தியையும் இத்தால் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் பதவி எடுத்த உடனேயே அந்த இடத்திலே சென்று அந்த தியாக மைந்தனுக்கு நாங்கள் எங்களுடைய தியாகத்தை அவருடைய இதுக்கு நாங்கள் மரியாதை செலுத்தியிருந்தோம். உடனேயே நாங்கள் அதற்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த போதிலும் அப்போதைய காலச்சூழல் அதனை செய்வதற்கு பல தடைகள் வழக்கு என்ற பல்வேறு காரணங்கள் அதற்குள்ளே இடையுறுத்தப்பட்ட காரணத்தால் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை சற்று பின்னகர்த்தி நாங்கள் படிப்படியாக முன்னேறி எங்களுடைய அந்த கனவை நினைவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் நாங்கள் உடனடியாக அதனை ஆரம்பித்து பல சிக்கல்களுக்கு உள்ளாகக்கூடாது என்ற காரணத்தால் நாங்கள் அதனை சரியான நேரத்திலே அதை சரியாக செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்த வேளையில் தான் பல தடங்கல்கள் ஏற்பட்டது. இப்பொழுது நாங்கள் அதற்குரிய பழைய நினைவாலயம் எவ்வாறு அமைந்திருந்ததோ அதனை நாங்கள் நவீன முறையிலே அதனை சீர் செய்து அதுபோன்ற ஒரு தூவியை நினைவாலயத்தை நாங்கள் அமைத்து அந்த இடத்திலே தியாக சுடர் ஒன்று இந்நேரமும் எரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சுடரையும் ஏற்பாடு செய்யக்கூடிய வகையில் ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதற்குரிய வடிவங்களை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் தடையாக இருந்த காரணத்தினால் அதனை மேற்கொள்ள முடியாத பல தடங்கள் ஏற்பட்டது. இந்த முறை இந்த நினைவேந்தல் நிகழ்வு முடிவடைந்த உடன் நாங்கள் அந்த நினைவாலயத்துக்குரிய ஆரம்ப பணிகளை ஆரம்பிப்பதற்குரிய சகல ஏற்பாடுகளும் ஆயத்தமாக இருக்கின்றது என்ற செய்தியையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.